ஹலோ மைனி ஃபேமஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லாயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இனி வந்து நம்ம இந்த வீடியோவில் காலஹரி ரேட் அப்படின்ற ஒரு கோட் பிரீட் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் சவுத் ஆஃப்ரிக்கன் போயர் பற்றி பார்த்துருப்போம். ஸோ அதேமாதிரியே இந்த காலஹரி ரேட் அப்படின்றது வந்து ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் கோட் பிரீடு தான். இந்த காலஹரி ரேட் அப்படின்ற இந்த கோட் பற்றின இன்ஃபர்மேஷனை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அதுமாதிரி வீடியோலாம் போட்டால் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த காலஹரி ரெட் அப்படின்ற இந்த கோட் பிரீடோட நேட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் காலஹரி டெசர்ட் ரீஜனில் அதிகமாக வந்து இந்த கோட் வந்து இருந்திருக்கு. ஸோ அதனால் வந்து இதுக்கு காலஹரி அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. கூட ரெட்டுன்னு எதுக்கு அட்டாச் பண்ணியிருக்காங்கன்னா இந்த கோட்டோட அப்பியரன்ஸ் வந்து ரெட் கலரில் இருக்குமா. ஸோ அதனால் இதுக்கு வந்து காலஹரி ரெட் அப்படின்ற நேம் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த கோட்டுக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த கோட்டுக்கும் இருக்க முக்கியமான வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் அடாப்டிவ் கெப்பாசிட்டின்றது வந்து மற்ற பிரீட்ஸ் கூட கம்பேர் பண்ணும் போது ரொம்ப ரொம்ப அதிகம். இப்போ வேர்ல்டில் நிறைய கோட் பிரீட்ஸ் இருக்கும். ஸோ அதுங்க எல்லாத்துக்கூட ஒப்பிட்டு நம்ம பார்க்கும்போதும் காலரி ரெட் அப்படின்ற இந்த கோட் பிரீடோட அந்த டிசீஸ் அப்புறம் பேரசைட்டோட ரெசிஸ்டன்ஸ் லெவல்ன்றது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குதுன்றது ரிசர்ச் மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கோட் பிரீடு வந்து டெசர்ட் ரீஜன்லேயே வந்து ரொம்ப நாள் இருந்த காரணத்தினால அதோட அந்த டிசீஸ் ரெசிஸ்டன்ட் கெப்பாசிட்டின்றது வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ இதனால் நம்மளுக்கு என்ன நன்மைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முழுக்க முழுக்க இந்த கோட் பிரீடை வந்து ஆர்கானிக்காகவே வந்து வளர்க்க முடியும். ஆர்கானிக்குன்னு போது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம எந்த விதமான வேக்சினோ வந்து இதுக்கு வந்து ஆர்டிஃபிஷியலாக அதிகமாக கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ மற்ற கோட் பிரீட்ஸ் வாங்கினா நான் எல்லா வீடியோவிலுமே ஸ்ட்ரெஸ் பண்ணி என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா வந்து வேக்சினேஷன் கம்பல்சரி போடுங்க அப்படின்னு. ஏன்னா டிசீஸ் என்ன தான் நம்ம ரெசிஸ்டன்ஸ் இருந்தாலும் ஈஸியாக தாக்கிடணும். ஆனால் இந்த காலரி ரெட்டை வந்து நம்ம ஓரளவுக்கு மெயின்டெனன்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக்காக வந்து வளர்க்க முடியும் எந்த வித வேக்சினும் இல்லாமல் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த ஆட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து 2 வருஷத்தில் 3 முறை வந்து குட்டி போடுமா. செலக்டிவ் ப்ரீடிங் அப்புறம் வந்து நேச்சுரல் செலெக்ஷன் மூலமாக வந்து இந்த ப்ரீடை வந்து நல்லா வந்து ஸ்டேபிள் பண்ணி வச்சிருக்காங்க. இதோட பாடி கலர்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெட் கலரில் வந்து இருக்கும். ஸ்ட்ராங்கான ஹர்டிங் இன்ஸ்டிங்க்ட் வந்து இந்த காலஹரி ரெட்டுன்ற இந்த கோட் பிரீடுக்கு வந்து இருக்கு. குட்டி போட்டுச்சுன்னா அதை வந்து நல்லா வந்து கவனிச்சுக்கும் இந்த விதமான ஆட்டினங்கள். ஆண் ஆடுங்களுக்கு வந்து அதோட தாடைக்கு கீழே நிறைய ரோமம் வந்து இருக்கும் இந்த காலஹரி ரெட் கோட் பிரீடில். இந்த கோட்டோட சிறப்பம்சம்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து முதல்ல ஹை அடாப்டிவ் கெப்பாசிட்டி, அதாச்சும் எந்த விதமான என்விரான்மெண்ட்டை விட்டாலும் இந்த காலஹரி ரெட்டுன்ற கோட் பிரீடு வந்து ஈஸியாக வந்து சர்வைவ் ஆகிடும். ரெண்டாவது வந்து லோ மார்ட்டாலிட்டி, அப்புறம் வந்து ரெசிஸ்டன்ட் டு டிசீஸ். மார்ட்டாலிட்டி ரேட்டுன்றது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஈஸியாக வந்து ஆடு வந்து இறந்து போகாது, அதிகமான ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால டிசீஸ்க்கு. அதுக்கடுத்து வந்து குட் மதரிங் ட்ரெட்ஸ். ஸோ அதுதான் வந்து ஹர்டிங் இன்ஸ்டிங்னு நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. ஸோ ஈஸியாக வந்து குட்டிகளை வந்து நல்லா கவனிச்சிக்கும். அதுக்கடுத்து வந்து மீட் குவாலிட்டின்றது வந்து ஒரு நல்லா தான் இருக்கும். அப்புறம் வந்து மில்க்கும் வந்து அதிகமாக வந்து இந்த கோட் பிரீடு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். 1 இயரில் 70 kg வரைக்கும் நம்மளால் வெயிட் வந்து எதிர்பார்க்க முடியும் இந்த காலரி ரெட்டில். மேல் வந்து 70 kg வரைக்கும் 1 இயரில் கொடுத்துரும். அதே ஃபீமேல்னு பார்த்தீங்கன்னா வந்து 45 kg வரைக்கும் வரும் 1 இயரில். இந்த கோட் பிரீட் வந்து நம்ம ஊர் சைடில் இன்னும் வந்து அவ்வளோ ஃபேமஸ் ஆகல, நிறைய பேருக்கு தெரியல. போயர் ஃபேமஸான அளவுக்கு வந்து இந்த காலஹரி ரெட்டுன்ற இந்த கோட் பிரீட் வந்து ஃபேமஸ் ஆகலை. பட் ஆனால் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நார்த் இந்தியன் சைடில் நிறைய பயர்ஸ் இருப்பாங்க, அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் ஏரியா பக்கத்தில் ஏதாச்சும் வெட்னரி ரிசர்ச் சென்டர் இருந்துச்சுன்னா அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இப்போ சென்னையில் இருக்கேன். சென்னையில் வந்து இது மாதிரி அனிமல் ரிசர்ச்சில் வந்து எங்கே பண்ணுவாங்கன்னா காட்டுப்பாக்கம். சென்னையில் வந்து வெட்டினரி காலேஜும் வந்து இருக்குது. நான் சொல்கிறது வந்து காட்டு பக்கத்தில் வந்து அனிமல் ரிசர்ச் சென்டர் இருக்குது. ஸோ அங்கே வந்து கோட் பிரீட்ஸ்லாம் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி அவங்களும் சில கோட் பிரீட்ஸ்லாம் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து மெட்ராஸ் ரெட் அப்படின்ற ஒரு கோட்லாம் வந்து அங்கே தான் ரிசர்ச் பண்ணி அதை வந்து கமர்ஷியலும் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அது மாதிரி உங்கள் ஏரியா பக்கத்தில் ஏதாச்சும் இதுமாரி அனிமல் ரிசர்ச் சென்டர் கவர்மெண்ட் இது இருந்துச்சுன்னா அவங்களாண்ட போய் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து உங்களை கைட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி யாராச்சும் எக்ஸ்பீரியன்ஸான ஆள் இருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னா அவங்களாண்டையும் உங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இல்லை உங்கள் டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தில் இதுமாதிரி ஏதாச்சும் வந்து அனிமல் ரிசர்ச் சென்டர் இருந்துச்சுன்னா அவங்களையும் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இதுமாரி வீடியோலாம் போட்டால் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் இதுமாரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் முழுவோம் உயர்வோம். நன்றி, தேங்க்யூ.